இந்த குழந்தைகள் வந்து எப்படி சுதந்திரமாக இயங்குதோ அதே மாதிரி சுதந்திரமாக இயங்குறது தான் நம்முடைய மனதினுடைய இயற்கை. அதுதான் லிபரேஷனுங்கிறது. அதுதான் வேறு ஒன்றுமே, ஏதோ ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் ஒன்றுமே கிடையாது. நம்ம இயற்கையான நிலையே லிபரேஷன் தான். நம்ம மனதினுடைய இயற்கையான இயக்கமே லிபரேஷன் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால், மகிழ்ச்சியாக இருந்தால் அப்படியே இருந்துக்கிடணும், அதே நீடிக்கணும், அமைதியோடு இருக்கணும், வருத்தமே வரக்கூடாது, டென்ஷனே ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி நாம் அதை வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்காக உள்ளே நுழைஞ்சிடறோம். அப்படி நுழையிறதுனால என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த லிபரேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், நமக்கு அங்கே வேலையே இல்லை, அதை இயற்கையாக விட்டுட்டா போதும். இதெல்லாம் அகம், அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை, அது இயற்கை தான் கரெக்டு, நமக்கு ஒரு வேலையுமே இல்லை, அதுங்க என்ன வந்தாலும் வந்துட்டு போட்டோம், அது இயற்கையாக விட்டால் போதும்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறத வந்து ஞானம்னு சொல்கிறோம். அப்போ அந்த லிபரேஷன் வந்து அன்டிஸ்டர்ப்ட் ஆயிடுது, எந்த தொந்தரவும் இல்லாமல் இயற்கையாக அதுவாக நிகழ ஆரம்பிச்சிருது. இது வந்து அகத்தை பொறுத்த அளவில் இவ்வளோதான். ஞானம், லிபரேஷன், முக்தி, மோட்சம்லாம் அந்த அகம் சார்ந்த விஷயந்தான், புறம் சார்ந்த விஷயம் இல்லை. புறத்தில் வந்து நம்ம என்ன பண்ணினாலும் அது நம்ம அகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல சூழ்நிலை இருந்தால் நல்ல சூழ்நிலையுடைய தாக்கம் நமக்கு ஏற்படும், ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் மோசமான சூழ்நிலையுடைய தாக்கம் நமக்கு ஏற்படும். அப்போ அந்த ரியாக்ஷன், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் வரும்பொழுது நல்ல அனுபவம் வரலாம், மோசமான அனுபவம் வரலாம், ஏதாவது ஒரு அனுபவம் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி அனுபவம் வரும்பொழுது அந்த அனுபவத்தை என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி, இதுக்கு இது என்ன இங்கே பண்ணணுங்கிறதுல ஒரு குளறுபடி அந்த இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு நம்ம பிரித்து பார்த்தோம். அதில் தான் நம்ம வந்து முதல் பார்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். அகம் புறம்ங்கிறதுல ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். அப்போ அதில் தான் நம்ம தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, முடிஞ்சு போனதில் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. அந்த அகத்தை பொறுத்தளவில் நமக்கு ஒரு வேலையும் இல்லை, புறத்தில் நம்ம என்ன பண்ணணுங்கிறத மட்டும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணால் போதும். அதுலேயுமே இன்னும் வந்து தாட்னா என்ன, திங்கிங்னு பார்த்தோம். ஒரு முடிஞ்சு போன நிகழ்ச்சியில் அங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, செயல் முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் அதை பற்றிய தாட் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த தாட்டு சம்மந்தமாக நம்ம ஒன்றும் தேவையில்லை, திங்கிங் மட்டும் பண்ணாமல் இருந்தால் போதும்னு பார்த்தா இதெல்லாம் முடிஞ்சு போன பிரச்சனை. சில பிரச்சனைகள் வந்து தொடர் கதையாக இருக்கும், முடிஞ்சிடாது, முடியாது, லைஃப் லாங்காக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை இருக்கும், நம்ம செய்கிற தொழில் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறையா இருக்கும், அலுவலகத்தில் பிரச்சனையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் என்ன, எப்படி டீல் பண்ணும்? இதை வந்து நீங்கள் தாட் அண்ட் திங்கிங்கெல்லாம் மட்டும் காணாது. அதில் முடிஞ்சு போச்சு, நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா பரவாயில்ல, செய்கிறதுக்கு ஏதோ இருக்குது. அப்போ செய்கிறதுக்கு ஏதோ இருக்குங்கிறதுல நம்ம இப்போ என்ன பண்ணணும், இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமாங்கிற மாதிரி ஒரு குழப்பம் ஏற்படும். அப்போ அதை நம்ம அணுகிறதுக்கு தான் என்னன்னு சொல்லி சொன்னால், கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்டுனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடுறது ஒரு முக்கியமானது. இப்போ நம்ம மனம்னா என்ன, பொதுவாக நாம் வந்து மனம் மனம்னுட்டு சொல்கிறோம். நம்ம சாஸ்திரங்களில் இப்போ நம்ம மனம்னா என்ன அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிடுறோமோ அதே அர்த்தத்தில் சாஸ்திரங்கள் சொல்லாது, சாஸ்திரங்கள் வேறு மாதிரி சொல்லுது. நம்ம அதை கூட உதவிக்கு எடுத்துக்கலாம், நம்ம சாஸ்திரங்களை விட்டு நம்ம விலகி போகணுன்னு அவசியம் இல்லை, சாஸ்திரங்கள் சொல்கிறதே நம்ம உதவிக்கு எடுத்துக்கிடலாம். சாஸ்திரங்களை நம்ம மனம்னு சொல்லி நம்ம ஜெனரலாக எதை எடுத்தாலும் மனம் மனம்னுட்டு சொல்கிறத சாஸ்திரங்கள் என்ன பேர் கொடுக்குன்னு சொன்னால், அந்தக்கரணம்னுட்டு ஒரு பேர் கொடுக்கும். அந்தக்கரணத்தில் நாலு பகுதி இருக்குது, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லி நாலு பகுதி இருக்குது. இந்த நாலு பகுதியும் சேர்ந்ததை அந்தக்கரணம்னு சொல்கிறோம், அல்லது நம்ம வந்து டோட்டல் மைண்ட் அல்லது முழு மனம்னு நாம் பேர் கொடுத்துக்கிடுறோம். ஏன்னா அந்தக்கரணம்னு சொல்லி சொன்னால் அது அந்த காலத்து டெர்மினாலஜி, நாம் இப்போதைக்கு நமக்கு தகுந்த மாதிரி அதை டோட்டல் மைண்டுன்ட்டு ஒரு பேர் கொடுத்துக்கிட்டோம், அல்லது முழு மனம்னுட்டு ஒரு பேர் கொடுத்துக்கிட்டோம். அந்தக்கரணம்னாலும் ஒன்று தான், முழு மனம்னாலும் ஒன்று தான், டோட்டல் மைண்டுனாலும் ஒன்று தான். இப்போ அந்த பகுதியில் அந்த நாலு பகுதி இருக்குது, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு நாலு பகுதி இருக்குது.
இந்த நாலில் முதல் பகுதினிட்டு ஒன்று இருக்கிறத மனம்னிட்டு ஒரு பேர் கொடுக்குறாங்க. இதுதான் சாஸ்திரம் கொடுக்குற பேர். வந்து அந்த நாலு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மனம்னிட்டு ஒரு பகுதி சொல்கிறாங்க. அந்த மனம்னிட்டு செயல்படக்கூடிய அந்த பகுதியை தான் நம்ம கான்சியஸ் மைண்டுன்ட்டு பிரிக்கிறோம். மொத்தம் வந்து நாலு பகுதியாக இருக்குது. டோட்டல் அந்த கரணம், டோட்டல் மைண்டுங்கிற ஒரு பகுதியில் ஒரே ஒரு பகுதி, முதல் பகுதி, முதல் பிரிவு மனம்னிட்டு சொல்லி பிரிக்கிறோம். அந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது தான் ஒரு முக்கியமான ரோலில் இருக்குது. இந்த மனம்ங்கிறது தான் முக்கியமான ரோலில் இருக்குது. மற்றது எல்லாமே பேக்ரவுண்டில் இருக்குது. இப்போ அந்த கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்டுனா என்னன்னு நம்ம விளங்கிக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முதல்ல நம்ம வந்து இந்த அந்த கரணம்னுட்டு சொல்லி நாலு பாட்டுங்கிறதையும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், இது நாம் சொல்கிறது இல்லை, சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுங்கிற ஒரு அர்த்தத்திலே நம்ம விளங்கிடலாம். இப்போ மனம்ங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக நம்ம ஒரு அரசாங்கத்தில் வேலையில் இருக்கிறோம், அரசு வேலையில் இருக்கிறோம், நமக்கு லீவ் எப்பவும் போட முடியாது. ஒரு சந்தர்ப்பத்தில் என்னென்னு சொன்னால், ஏதோ ஃபெஸ்டிவல் அது இதுன்னு சொல்லி இது பண்ணி கவர்மெண்ட் ஹாலிடேஸே ஒரு மூணு நாலு நாள் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வருது. நாம் அதில் ஒரு ரெண்டு நாள் நம்ம எக்ஸ்ட்ராவாக ரெண்டு நாள் லீவ் போட்டுக்கிட்டோம்னு சொன்னால், சனி ஞாயிறெல்லாம் சேர்த்து ஒரு பத்து நாள் நமக்கு லீவ் கிடைக்குது. அப்போ ஒரு பத்து நாள் லீவில் நம்ம என்ன பண்ணலாம்னுட்டு சொல்லி நம்ம முடிவு எடுக்கிறோம். அப்போ நம்ம மனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாம் இப்படி இதுவரைக்கும் இப்படி லீவ் கிடச்சதில்லை, அதனால் நம்ம ஒரு ஊட்டி கொடைக்கானல்னு சொல்லி, அப்படி ஒரு சம்மர் வெக்கேஷனாக வேறு இருக்குது, ஒரு ஊட்டி கொடைக்கானல் ஒரு டூர் போகலாம்னுட்டு சொல்லி மனசு சொல்லுது. அதே மனசுன்னு சொன்னால், ஒரே ஒரு விஷயத்த சொன்னால் அது மனசு இல்லை, அது பல விஷயத்தையும் சொல்கிறது தான் மனசு. அதே மனசு என்னன்னு சொன்னால், நம்ம வீட்டில் நிறைய ரிப்பேர் வேலைகள்லாம் இருக்குது, நம்ம நேரம் கிடைக்காதனால தான் ரிப்பேர் வேலையை பார்க்காம விட்டு வச்சுருக்குறோம், இந்த ரிப்பேர் வேலையை இந்த பத்து நாளில் பார்த்துடலான்னு சொல்லி மனசு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் மூணாவது இன்னொரு ஆப்ஷன் சொல்லுது, இல்லை நம்ம வந்து ஊரில் நம்ம சொந்த ஊருக்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அங்கே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, பழைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அங்கே போகலாம் இங்கே போகலாம், அதெல்லாம் பெரிய குறைகளாக இருக்குது, அதனால் அப்படியே ஒரு டூர் அடிச்சுட்டு போயிடலாம்னுட்டு ஒரு மூணாவது ஆப்ஷன் சொல்லுது. இப்போ இந்த மூணு ஆப்ஷனில் நீங்கள் எதையாவது ஒன்றை தான் நிறைவேற்ற முடியும். இப்போ இதில் தான் வந்து இந்த மனம் கொடுக்குற மூணு ஆப்ஷனில் செலக்ட் பண்ணுற பகுதி தான் வந்து புத்திங்கிறது. நம்ம புத்தி தான் வந்து செலக்ட் பண்ணுது, நீ இப்படி செய்யலாம், இதை செலக்ட் பண்ணும், இதுதான் கரெக்டுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறது வந்து புத்தி. அப்போ புத்தி என்ன முடிவு எடுக்குதோ அந்த புத்தி செயல்படுறது தான் நம்ம செயலாக மாறுது. புத்தி எடுக்கிற முடிவு தான் செயலாக மாறுது.